அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் என் மாமா ஃபோன் அடித்து தந்திரி செய்யலாமாடா மச்சான் அப்படின்னு கேட்டார். சரி மாமா தோக வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நேராக கடைக்கு போயிட்டு ஒரு கோழியை முழுசாக வாங்கின்னு வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் வாங்கின்னு வந்து அப்படியே நல்லா பட்டும் படாமல் மசாலாவை போட்டு நல்லா அது ஊறுற அளவுக்கு மசாலாவை எல்லா மசாலாவையும் கொட்டி பொறுமையாக அதுக்கேற்ற மசாலாவும் ஏதோ என் மாமா போயிட்டு தந்தூரி மசாலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கின்னு வந்து பார்த்தா அப்படி இருக்கு ஸ்மெல்லு, அந்த அதையும் உள்ளே கொட்டி என்னெல்லாம் போட முடியுமோ எல்லாத்தையும் உள்ளே கொட்டி என்னென்ன மசாலாலாம் வீட்டில் கிடையாது எல்லா மசாலாவும் உள்ளே கொட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு பேரட்டு பரட்டி அதுக்கு தேவையான மஞ்சள் அது தேவையான உப்பு ஒன்று கொஞ்சம் போட்டு அது கூட கொஞ்சம் அரிசி மாவும் அது கூட கொஞ்சம் கடல மாவையும் உள்ள எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான நல்லா கெட்டி தயிரை நல்லா தயிரை கெட்டியாக எடுத்து அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு நல்லா அப்புறம் போட்டு பரட்டி கொஞ்சமாக எண்ணெயை அது கூட ஊற்றி அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டையும் ஒன்றா சேர்த்து அப்படியே நல்லா ஒரு பரட்டு பரட்டி இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றா சேர விட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சாரை புழிஞ்சு ஊற்ற கடைசியை ஏதோ எங்கள் அண்ணி ஏதோ நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன்டா அதை போடுறான்னு சொல்ல அதையும் போட்டால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சிக்கன் பீஸில் எல்லாத்துலேயும் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி அதை அப்படியே ஓரம் வச்சுட்டாங்க. அப்புறமா ஒரு இலையை கொடுத்து இதை மேலே தூவி விட்றா அப்படின்னாங்க. இந்தான்னு கேட்டால் அதுதான்டா கஸ்தூரி மெத்தின்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் வாசனையாக இருக்கணிட்டாங்க. அப்புறம் சரி போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறலாம் கல்லெல்லாம் அடுப்பு வச்சு ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு கொளுத்தி விட்டா அது என்னென்னா தக தகனே எரியுது. உடனே சரி உட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி எடுத்து மேலே வச்சு அது மேலே எண்ணெயை ஊற்றி ரெண்டு பீஸை எடுத்து வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் அது வேகும் போதே வாசனை வர நான் இதை அவசரப்பட்டு எடுத்து வாயில் வைக்கலான்னு பார்த்தா உடனே எங்கள் அண்ணி சொன்னாங்க சுட சுட சாட்டா பல்லு கொட்டிட்டுடா அப்படியே சாப்பிடாதடா அப்படின்னாங்க. உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக அந்த பிரியாணியோட தந்தூரியும் வச்சு சாப்பிடும்போது அம்பூட்டு டேஸ்ட்டுங்க, சொல்லவே வாயில் நாட்களே சூறுது, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட்டு.